ஹாய் உறவுகளே, ஏன் குடிக்கலன்னு மட்டும் கேளுங்க. உங்கள்கிட்ட சொல்லாம எனக்கு தலையை வெடிச்சிடும் போல. டைரக்டா மேட்ருக்கே வர சொல்லிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் சொல்றத பதில தான் நானும் சொல்ல போறேன். பெத்தவங்க தான் காரணம். இவங்க விஷத்தை பிடிச்சிட்டாங்க. அத்தை பையன் சேகர் வந்து செட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, செட்டுனாக்க எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும், ஐயோ நம்ம பிள்ளையும் ஏதாச்சும் விஷத்தை குடிச்சிருப்பானோ என்னமோ ஏதோன்ட்டு எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து காலில் விழுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டு அவள் தங்கச்சி இருக்குது, எங்களை பாரு, குடும்பத்தை பாரு, நமக்கு அந்த பொண்ணுக்கும் ஆகாது, அப்படிலாம் எதுவும் செஞ்சுக்கிறாத அப்படி இப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குடிக்கலைங்க. அதான் நான் கேட்டதுக்கு சொன்னது, எனக்கு உன்னைய விட எங்க அம்மா தான் முக்கியம், எங்க அம்மாவுக்காக நம்ம காதலி எல்லாத்தையும் நான் இறக்க தயார் அப்படின்னாரு. கண்டிப்பா நீ உங்க அந்த அப்ப இருந்த இந்த சிச்சுவேஷன்ல அம்மாவா சாந்தாவான்னு வரும்போது நான் கண்டிப்பா அம்மான்னு தான் நான் போனேன். உண்மையை தான் ஒத்துக்கிறேனே. சாந்தாய மேல 200% காதல் வச்சிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு அந்த டயத்துல உங்க அம்மா வேணுமா சாந்தா வேணுமான்னு கேட்டா நான் கண்டிப்பா கண்ணை மூடிக்கிட்டு நேரம் எங்க அம்மா பக்கம் தான் போவேன். எங்க அம்மா பக்கம் தான், எங்க அம்மா தான் வேணும்னு என்கிட்ட அடிச்சு நேரம் சொல்லிட்டேன். சொல்லிட்டே பின்னாடி வராத, எனக்காக மறந்து குடி. ஏன்னா அவங்களை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்ப நம்மள நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப இதாயிட்டாங்கன்னாக்க அப்புறம் நம்ம ஏமாத்தின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா தான் முக்கியம், நீ உன் லைஃப பாத்துக்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எப்பவுமே சொல்லுவாங்க, நான் ஏதாச்சும் ஆசையை வாங்கிட்டு போனாலும் ஏன் இப்படி என் பின்னாடியே தெரியுது, கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளாததான் போறேன், அப்படித்தான் செய்வாங்க. ஆனா இருந்து என்னமோ தெரியாது, இவங்க பின்னாடி எனக்கு திருப்பி திருப்பி போகணும்னு தான் தோணும். என்னதான் வச்சாங்களோ சொக்கு முடி அப்படி வச்சுட்டாங்க, இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். போங்க, கேட்டிருந்தாங்க என்ன இடைவேளைக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க படத்தோட கதையை, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி நீங்க பாத்தீங்க, எப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை சொல்லணும்னா பெரிய ஒரு லவ் ஸ்டோரியே சொல்ல வேண்டி வரும். உங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் மடத்தா வந்துருதோ, இல்ல எங்களை பத்தி நீங்க எதுவும் அசிங்கமா நினைச்சிருவீங்களோன்னு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட இருக்கு எங்க லைஃப் உண்மைதானே சொல்லுவோம். என்ன எங்க லைஃப்ல நடந்த எல்லா உண்மையையும் உங்கள்ட்ட சொல்றோம். அதை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க ஏத்துக்க தயாரா பண்ணிக்க தயாரா தான் இருக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சந்திப்புன்னு சொன்னா எனக்கு 16 வயசுங்க. நான் ஒரு செட்டுக்கு வேலைக்கு போகும்போது, நான் டிப்ளமோ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். 16 வயசு ஒரு செட்டுக்கு வேலைக்கு போகும்போது, செட்டில் என்ன என் வயசு பிள்ளைங்க ஒரு 6-7 பிள்ளைங்க வேலை பார்ப்பாங்க, நல்லா கலராக தான் இருக்குங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம். அந்த செட்லேயே இல்லை 6-7 பிள்ளைங்க செட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து கயர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோமா, அங்கே வந்து வேலை பார்க்குற பொண்ணுங்களே ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, எல்லோரும் நல்லா சிகப்பாக நல்லா இருப்பாங்க. அந்த சிவப்பான இடத்துலயே நல்லா கருப்பா இருந்தாலும் சூப்பரா நல்லா கலகலன்னு எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணுன்னா அது சாந்தா இருந்தாங்க. அவகிட்ட எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை, ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல. அப்ப கொஞ்சம் பயம்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் சொல்லி கூச்சல போட்டு ஏதாச்சும் 7.5 இழுத்து விட்டுருவாங்களோன்னு பயத்துல நான் எதுவுமே சொல்லல. அப்ப போய் சொல்லணும்ன்ற ஒரு ஆசையில நான் என்ன சொல்றேன், நானா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நான் காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க, ஆனா ஏங்கிட்ட மட்டும் கொஞ்சம் தயங்கி தயங்கி போவாங்க. இந்த காந்த கண்ணனுக்கு பாரு, எல்லார்ட்டையும் பேசுது, நம்ம கிட்ட பேச மாட்டேங்குது, பல்லும் ஆலை அப்படி நான் மனசுக்குள்ள திட்டி இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசுறாங்க, சாந்தா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கிறேன், நான் தஞ்சாவூர்ல ஒரு பிள்ளைய லவ் பண்றேன், தஞ்சாவூர் சண்முக பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு இருந்தேன், தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்னையதான் லவ் பண்ணுவா, பொண்ணையெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு கேட்டுச்சு. நீ என்னை லவ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தியான்னு கேட்டாச்சு. அதனால என்னங்க எழுதி தரேன்ட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நம்மளையும் பார்த்து ஒரு ஆள் லவ்ல இருக்கேன், நல்லா எழுதி கொடுப்போம்ட்டு எழுதினேன். எழுதி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தா, கொடுக்க போற நேரத்துல இப்ப அத்தை பொண்ணுன்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பேர் கீதா. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, நீ நல்லா 8th கிளாஸ் படிச்சுக்கிட்டு உன் ஹேண்ட் ரைட்டிங்க கொண்டே காட்டினின்னு வச்சுக்க, இப்பயே காரி துப்பிட்டு போயிருவாரு, கொண்டா நான் எழுதி கொடுக்குறேன் எங்க மாமாவுக்குன்னு அந்த பிள்ளை எழுதிருச்சு. அந்த பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். அந்த பிள்ளை எழுதி கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை எழுதி கொடுத்தா, அப்ப ஒரு மனசுல அந்த ஹேண்ட் ரைட்டிங் சாந்தாவோட நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், ஃபிஷ் ஆயிட்டாரு. முத முத கொடுக்குறோம், நான் நினைச்சேன் நம்மள லவ் லெட்டர் தானே கொடுக்குறோம், அதோட முடிஞ்சிருச்சு நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்குமே, பாரா 8th கிளாஸ் படிச்சிருக்க பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஸ்டைலாக இருக்கேன்னு நினச்சிக்குவாரு. அந்த டைரியில் எழுதி கொடுத்தது இன்னும் வச்சிருக்காங்கங்க, இன்னும் அவங்க நோட்டில் எழுதி வச்சிருக்காங்க, காமிக்கிறோம் கேளுங்க. கொடுத்துட்டே அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வாங்கிட்டு மொதல் வாரம் ஊருக்கு போயிட்டாரு. திருப்பி சாட்டர்டே சண்டே தான் மறுவாரம், சாட்டர்டே சண்டே தான் ஊருக்கு வருவார், காலேஜுக்கு போயிட்டார். மறுவாரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஐயோ நம்ம கொடுத்த லெட்டருக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்களோ, அந்த தஞ்சாவூர் பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னார், அவர் என்ன சொன்னாங்களோ என்ன சொன்னாங்களான்னு வந்துட்டார். வந்த உடனே மறுவாரம் வந்து நான் என்ன சொன்னேன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? வேண்டாம் வேண்டாம். ஓகே பாய்.